ஹவ் டு மேக் சென்னா பட்டுரா எப்படி பண்ணுறதுன்னு ரமணாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம இரநூத்தி ஒம்பதாவது வீடியோ ரமணாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான டச் பண்ணிங்க பூரி சென்ன ப பட்டுரா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பல்லு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாம் பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஒரு ஒரு பிட்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பூரி வித் சன்னா மசாலா இன்றைக்கி காலையில் மார்னிங் டிஃபன் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றத வர இதில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கலாம் இதுக்கு அந்த தக்காளி ரெண்டையும் நல்லா அரைச்சிருங்க அலம்பிட்டு அந்த வெங்காயத்தையும் நல்லா விட்டு வெட்டி அரைச்சி எடுத்துருங்க பூண்டையும் தனியாக பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு தனியாக பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிங்க தனியாக நாலு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு ஊஞ்சோண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் ஒன்றா அரைச்சாலும் சரி தனியாக அரைச்சாலும் சரி தனியாக அரைச்சிக்கங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சுடை பண்ணிவிட்டு சோம்பு போட்டுட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் தாலிப்பில் கொடுத்து இந்த வெங்காயம் பியூ பியூரி ஆனியன் பியூரி பியூரியா அதெல்லாம் ஆட் பண்ணுங்க ஆனியன் பியூரியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் கோல்டன் ப்ரன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கிறதுக்கப்புறம் தக்காளி கிரேவியை ஊற்றி தக்காளி பீரி அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வாங்கினீங்க அதுக்கப்புறம் சோலை பட்டுரா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சோளை பட்டுரா தயாராகிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிறோம் வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டை நல்லா ஆயிலில் கொடுத்து ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்சாக தான் டேஸ்ட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு தனியாத்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா கொடுத்ததுனால காரம் தேவைப்படாதவங்க காரம் கம்மி பண்ணி போட்டுங்க காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம தக்காளி கொடுத்ததுனால டேஸ்டியாகவே இருக்கும் தக்காளி அடுத்தது இது முடித்ததுக்கப்புறம் தக்காளி பீரிய அதில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு சோலை அதில் கொடுத்து கரெக்டாக எடுத்திங்கன்னா சோள பட்டூரா தயாராகிடும் இப்போ தக்காளி டொமேட்டோ பியூரியாக ஊற்றிருக்கோம் நல்லா அரைச்சதை அரைச்ச விழதை ஊற்றிட்டு இப்போ சென்னாவே அதில் கொடுத்துட்ணும் சோளவே அதில் கொடுத்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் இது எப்படி ரெடி டு யூஸ்னு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் நல்லா வதங்கணும் தக்காளி கலர் சேஞ்ச் ஆகணும் இல்லை பச்சை வாடை இருக்கக்கூடாது பச்சை வாடை போகிற வரைக்கும் ஓரளவு வதக்கினா தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சென்னாவை கொடுத்துருக்கோம் சென்னா சோளாவை கொடுத்து நல்லா பெரட்டி எடுக்கணும் பெரட்டிட்டு கிரேவி ரெடியானவுன்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பூரியை பூரிச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது பூரி சப்பாத்தி தொட்டையும் சாப்பிட்லாம் மேலே சிப்ஸு பாவ் பாஜிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களை உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து உங்களுடைய டைமை பொறுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு மார்னிங் டிஃபன் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் பண்ணலாம் காலையில் பூரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூரி வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஒரு இருபது பூரி பூரிச்சு காலையில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இதே மாதிரி காலையில் ஒரு மார்னிங் சண்டே மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னா பட்டுரா தயாராகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் இன்னொரு டிஷ்ஷு புது டிஷ்ஷோட நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் இந்த எபிசோடு நீங்கள் வரைக்கும் இந்த சென்னா பட்டுரா எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் இருக்கீங்க அந்த சென்னாரா பட்டூரா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான டச் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ டு வெரி மச் தேங்க்யூ டு ஆ தேங்க்யூ டு காட் நன்றி